டைனி டாட் ஃபுட்ஸ் பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து எக் ஒயிட் இருக்குல்ல அது வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, எக்கோட யோக்கோட அந்த எக் ஒயிட்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி என்ன நல்ல விஷயங்கள் அதில் இருக்கு, அப்போ எக்கோட மஞ்சள் கருவு சாப்பிடவே கூடாதா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக் ஒயிட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, மஞ்சள் கருவு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னா சாப்பிடலாம், எந்த ஒரு தப்புமே அதில் கிடையாது. ஜிம் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக் ஒயிட்ஸை வந்து எடுத்துப்பாங்க, ஓகேவா. அதனால தான் மஞ்சள் கருவை ஒதுக்குவாங்க. அதில் பெருசாக ஃபேட் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாதுங்க. ஒன் ஆர் டூ எக்ஸில் இருக்கிற மஞ்சள் கருவை சாப்பிட்றதன் மூலம் நமக்கு ஒன்றும் உடம்புல அப்படியே வந்து கொழுப்பெல்லாம் கூடி போயிடாது. அதனால வந்து நீங்களும் அந்த மஞ்சள் கருவை தூக்கி போட்டுட்டுலாம் இருக்காதிங்க. ஜிம் போகிறீங்க, பல்க் ஆகுறீங்க, ஒரு ஒரு கோல் வச்சு போயிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்கிறதுக்கு ஓகே. ஆனால் சும்மா வீட்டில் இருக்கிறவங்களும் அதை ஒதுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேணாம், மஞ்சள் கருவு சாப்பிடலாம். சரி, இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். எக்கோட ஒயிட்ஸ் இருக்குல்ல அது வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிடலாம், செம்மையாக சாப்பிடலாம். அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அது வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியான ஒரு இதுதான். ஏன்னா ஒரு நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் எக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து 17 கேலரிஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ கலோரி டயட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனில் ரொம்ப ரொம்ப ஹை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரோட்டீனுக்காக மட்டும்தான் எக் ஒயிட்ஸை நிறையா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி தான் நிறையா பேர் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு எக்கில் 3.6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா நீங்கள் பாருங்கிறேன். ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்மளோட உடம்போட மசில் மாஸை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு எக்கோட ஒயிட் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வழி. அதுக்கு அடுத்தபடியாக இதில் ஃபேட் வந்து பெருசாக கிடையாது. ஏன்னா அதனால் வந்து இந்த கொலஸ்ட்ரால் அது மாதிரிலாம் வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ அதனால் வந்து இது ஒரு அன்ஹெல்தி ப்ராடக்ட் கிடையாது. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதே மாதிரி இதில் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து கண்டிப்பாக ரிச்சாக இருக்குங்க. ஆமாம், எக் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B2, B12 இது எல்லாமே வந்து கிடைக்குது. அதே நேரத்தில் செலினியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 சூப்பரான ஒரு பொருள் வந்து இதுன்னே சொல்ல முடியும். ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி வந்து டயட்டை வந்து கரெக்டாக காம்பன்சேட் பண்ணி சாப்பிடணும். அதாவது இவ்வளோ தான் வந்து ஃபைபர் எடுத்துக்கணும், இவ்வளோ தான் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். அதில் டெய்லி ப்ரோட்டீனுக்கு எக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதை வாங்கி அந்த எக் ஒயிட்டை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட மசில் மாஸை பில்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக வந்து இருக்குது. போனோட ஹெல்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாக்குது. பிகாஸ் இதில் கால்சியம் அண்ட் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறதுனால. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பிளட் ப்ரெஷர் இருக்கும்ல அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து லோ பிளட் ப்ரெஷர்லாம் இருக்கும், அவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பொட்டாசியம் இதுலேருந்து அதிகப்படியாக கிடைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா லோ பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிஸ் வந்து பெருசாக இதுலேருந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் நான் கேள்விப்பட்டுறேங்க, முட்டை சாப்பிட்டா அலர்ஜி வரும்லாம் சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுவோ அதை பார்த்துக்கோங்க. அந்த இது ஒரு வெர்சடைல் இன்கிரீடியன்ட் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்கோட ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம், இல்லை ஆம்ப்ளேட் வித்தவுட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் எக்லேருந்து, எக் ஒயிட்டு, எக் யோக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கிடைக்குது. ஸோ நான்லாம் வந்து முட்டை அப்படின்னு சாப்பிட்டேன்னா 2 முட்டை ஃபுல் முட்டை தான் சாப்பிடுவேன். ஆனால் முட்டையை அவிச்சு தான் நான் சாப்பிடுவேன். ஓகே, இந்த ஆம்ப்ளேட் போட்டு கலக்கி போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பெப்பர் அந்த மசாலா இந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட்றதுனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அவிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து எல்லா பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றியா, உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக் ஒயிட் நீங்கள் சாப்பிடுவீங்களா, இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணிட்டுருந்தா கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.